ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உஷா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேனசோனிக் கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இது. எல்லார் வீட்லேயும் வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளில் வந்து கிரைண்டர், அது இல்லாமல் லைஃப் ஸ்டைலே ஓடாது. மாவு, இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு குழந்தைங்க முதல் கொண்டு எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு விஷயம். ஸோ இதை லாஸ்ட் வீக் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் குரோமா ஷோரூம் அம்பத்தூரில். ரொம்ப ஒரு காம்பாக்டாக, ரொம்ப சூப்பரான டிசைனு. ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரே. மொத்தமும் இந்த 2 லிட்டர் கெப்பாசிட்டி, இந்த கிரைண்டரோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர்ஸ். மோட்டாருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி, அந்த சைல்டு லாக் மாதிரி இருக்கிற எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே வந்து அந்த தெர்மோகோலை வச்சு ரொம்ப சூப்பராக பேக்கிங் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மற்ற கிரைண்டரையும் நான் வந்து ரெஃபர் பண்ணும் போது, அந்த கல்லோட டிசைன் இருக்குது இல்லைங்களா, உள்ளே வச்சுருக்காங்களா அந்த கல், அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கில். ரெண்டாவது வந்து அது எந்த அளவுக்கு அரைக்கும்ன்றதே நான் பார்த்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த எண்டு பார்ட்ஸ் வரைக்கும் அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த டாப் மூடி ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம மாவு அரைக்கும் போது இதுக்கு மேலே ஒரு மூடி வைக்கிறோம், அந்த மூடி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் போது, ஸோ அதை நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிரைண்டர் ஸ்டாப் ஆகிடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. நம்ம அந்த கையை எடுத்துட்டோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லா பொருளுக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சு, அதாவது மஞ்சள் குங்குமத்தோடு ஆரம்பிப்போம். ஸோ நானும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மாவும் அரைச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. தோசையெல்லாம் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. கலரும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது. வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிசைனை மறக்காமல் வாங்குங்க. என்னோடய பர்சனல் சஜஷன், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட சஜஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணி எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.